Hi friends, welcome to Tutusfunny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னாங்க CorelDRAW Basics. CorelDRAW நம்ம பெரும்பாலும் நம்ம பாவிக்கிறது வந்து offset printers-ல நம்ம பாவிக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தாங்க இந்த CorelDRAW. CorelDRAW யூஸ் பண்ணி நம்ம visiting cards, wedding cards இந்த மாதிரி நிறைய கார்ட் டிசைன்ஸ் அண்ட் டைப் செட்டிங் பர்பஸ்க்கு இந்த சாஃப்ட்வேரை நம்ம ரொம்ப லேஸாக நம்ம பயன்படுத்தலாங்க. ஃபோட்டோஷாப்பையும் பார்க்க இதில் டிசைன் பண்ணுறது ரொம்ப லேஸான விஷயங்க இந்த ஆஃப்செட் பிரிண்டிங் செய்கிறவங்களுக்கு. இப்போ இன்றைக்கி பேசிக்கான விஷயத்தை பார்ப்போம் CorelDRAWவில். இப்போ இது வந்து உங்களோட ஒர்க் ஸ்பேஸாக இருக்குங்க. இது வந்து CorelDRAWவோட ஒர்க் ஸ்பேஸ். இதில் தான் நீங்கள் எந்த ஒர்க்காக இருந்தால் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஒர்க் ஸ்பேஸை தான் பயன்படுத்தி நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. இதுக்கு சொல்கிறது வந்து டூல் பாக்ஸ்ன்னு சொல்லி இந்த டூலை நீங்கள் பயன்படுத்தி தான் உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் வந்து நீங்கள் டிசைனை பண்ணுவீங்க. எப்போவுமே டூல் பாக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னா பிக் டூல். அதாவது இதில் நேம் தான் வேறுபடும். இப்போ ஃபோட்டோஷாப் எடுத்திங்கன்னா இதை மூவ் டூல்னு சொல்லுவாங்க. இப்போ CorelDRAW பார்த்தீங்கன்னா இதுக்கு சொல்லுவாங்க என்ன பேருனா பிக் டூல்னு சொல்லி. இதுக்கு வந்து மெயின் மெனுன்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இந்த மெயின் மெனுவில். இதை பிறகு பார்ப்போம். இதுக்கு சொல்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் பார்னு சொல்லி. அதாவது இதில் ஏதாவது ஒரு டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேலே மாறுது. இப்போ இந்த டூலை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே அப்படி ப்ராப்பர்ட்டிஸ் மாறுது. அதாவது என்ன மீனிங்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்னால் இந்த டூலை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டூலை கொண்டு நீங்கள் என்னென்னா இந்த டூலுக்கான ஆப்ஷன் வந்து மேலே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். இந்த டூலை வச்சு நீங்கள் என்னென்னா ஆப்ஷன்ஸ் நீங்கள் மாற்றணுமா இருந்தாலும் மேலே வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில். சரியாங்க. இப்போ சூமை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சூம் இன் பண்ணணுமா, சூம் அவுட் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா டூல்ஸுக்கும் கொடுத்துருப்பாங்கங்க ஒவ்வொரு ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் ஒவ்வொரு ஒரு ஆப்ஷன்ஸ். இந்த ஃபாண்ட்டை டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுற நேரம் டெக்ஸ்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸுங்கன்னா காட்டப்பட்டிருக்கு. டெக்ஸ்ட்டை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இல்லை டெக்ஸ்ட்டை என்னது ஸ்டைல்ஸை மாற்றணுமா, சைஸை மாற்றணுமா, போல்டாக ஆக்கணுமா, இத்தாலிக்கா அண்டு அண்டர்லைனா, இந்த மாதிரி நிறையா வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி உங்களோட ரைட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கலர் பேலட்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் CorelDRAW யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் ஒன்று பண்ணுறதா இருந்தால் இந்த கலருன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. கலர் இல்லாமல் எந்த வித டிசைனும் நீங்கள் வந்து பண்ண முடியாது. நம்ம பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற கலர் தான் CorelDRAWவில் பிரிண்டிங் பண்ணுறவங்களுக்கு CMYKன்னு சொல்லி. இப்போ CMYKன்னா இப்போ முதல்ல நான் ஃபஸ்ட் வந்து டூலை நான் செலக்ட் பண்ணுறேன், எழுதுகிற டூலை. அதுக்கு வந்து என்னது A, இதுதான் அந்த டூல், இதுதான் டெக்ஸ்ட் டூல் A. நீங்கள் நேமே பார்த்துக்கலாம். அதாவது இந்த ஓவர் டூல்ட நேமும் எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் அறியணும்னா இந்த டூலுக்கு மேலே நீங்கள் மவுசரை கொண்டு போனீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஒரு டூல்ட பேரும் உங்களுக்கு ரொம்ப லேஸாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. இந்த மாதிரி இப்படி இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை எழுத போகிறேன். இப்போ அந்த ஏன்ற டூலை கிளிக் பண்ணால் இதுக்கு சொல்கிறது என்னென்னா டைப் டூல்னு சொல்லி. இப்போ இதில் வந்து நான் CMYKன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணுறேன். அதாவது என்ன பர்பஸ்னால் இந்த டூல் வந்து நமக்கு இருக்கிறது வந்து டைப் பண்ணால் மட்டும்தான் இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஆப்ஜெக்டை வந்து நமக்கு மூவ் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்லி டைப் பண்ண மட்டும்தான் இந்த டூல் வந்து நமக்கு அவசியமாக இருக்கும். இந்த மூவ் டூல் வந்து நமக்கு நீங்கள் செஞ்ச எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மூவ் டூல் வந்து ரொம்ப அவசியமான டூலுங்க. இந்த மூவ் டூல் இல்லாமல் இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நீங்கள் சரியாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. எந்த ஆப்ஜெக்ட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு சரியான டூல் என்னென்னா மூவ் டூல் தான். ஏன்னா மூவ் டூலை வச்சு தான் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் இங்கே வரைஞ்சிங்கனாவும் அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதா இருந்தாலும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மூவ் டூல். அதுதான் அதனால தான் இந்த CorelDRAWல அது வந்து ஃபர்ஸ்ட் டூலாக அவங்க நியமிச்சிருக்காங்க பிக் டூல், இந்த மூவ் டூல். சரியாங்க. இல்லை வந்து சாதாரணமாக மூவ் டூல்னே எல்லாம் சொல்லி பழகிடுச்சு. ஏன்னா இது வந்து ஃபோட்டோஷாப் பாவிக்கிறவங்க ஃபோட்டோஷாப்பில் வந்து இதுக்கு சொல்கிற பேர் வந்து மூவ் டூல். இதில் வந்து கொஞ்சம் பேர் வந்து CorelDRAWல அவங்க வித்தியாசமான பேரை கொடுத்துருக்காங்க பிக் டூல்னு சொல்லி. சரிங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து இங்கிட்ட இங்கே மூவ் பண்ணலாம், இங்கிட்ட மூவ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து எனக்கு வந்து இந்த லெட்டர் சைஸை பெருசாக்கணும்னா இந்த மாதிரி பெருசாக்கலாம். தேவையான பெருசாக்கிடலாம். அப்படி இப்போ சிஎம்ஒய்கேனா என்ன மீனிங்னா சைன், மெஜெண்டா, எல்லோ, பிளாக் இந்த நாலு கலரை பேஸ் பண்ணி அமைஞ்ச ஒரு விஷயந்தான் சிஎம்ஒய்கேன்றது. அதே இன்னொரு விஷயம் இருக்குது, நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்டர்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு கலர் வந்து ஆர்ஜிபி, அதாவது ரெட் க்ரீன் ஆர்ஜிபி, ரெட் க்ரீன் ப்ளூ இந்த மூணு கலரை வச்சு செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னென்னா ஆர்ஜிபி. இப்போ நம்ம சாதாரணமாக டிஜிட்டல் பிரிண்டரில் யூஸ் பண்ணுறது ரொம்ப குறவு CorelDRAW. இப்போ எப்படியும் ஆஃப்செட் பிரிண்டர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம செய்கிற டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே இந்த CorelDRAW பேஸ் பண்ணி CorelDRAW பேஸ் பண்ணி செய்கிறதெல்லாம் இந்த CMYK கலரை பேஸ் பண்ணி தாங்க அமையும். நம்மளோட நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம பார்ப்போம் வேறு மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வச்சு எப்படி நம்ம ஒரு டிசைன் ஒன்று பண்ணுறதுன்னு சொல்லி. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.